Radio. உலகமெங்கும் வசந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம ஊரும் பேரும் நிகழ்ச்சியில் ரெண்டு ஊருக்கு போகிறோன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கரெக்டு. இன்றைக்கி நம்ம முதல் முதல்ல எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம தடி பையன் ஒருத்தன் வெளியூருக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்குகிறேன் அப்படின்னு போயிருக்கான். அவன் எந்த ஊரில் இருக்கான் அப்படின்னு நம்ம கேட்போம். ஏ பிரதர், எந்த ஊரில் இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நான் இப்போ மதுரை பக்கத்தில் இருக்கேன், பறவை அப்படின்ற ஊரில் இருக்கேன். பறவை? ஆ, பறவை என்ன பறவைன்னு பேர் வச்சுருக்காங்க. ஒருவேளை அந்த ஊரில் நிறைய பறவைங்கள்லாம் இருக்குமோ, வேடந்தங்கள் மாதிரி அந்த ஊரில் நிறைய பறவைலாம் வந்திருக்கும் போல இருக்குது, அதனால தான் பறவை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்ணா, அந்த பறவைன்ற பேர் ஏன் வந்தது அப்படின்ற காரணத்தை அந்த ஊரில் இருக்க மக்கள்கிட்ட கொஞ்சம் கேளுங்க. இந்த ஊருக்கு ஏன் பறவைன்னு பேர் வந்ததுன்னு ஊரில் இருக்க மக்கள்கிட்ட கேட்போம். வாங்க. வணக்கம். என்ன பண்ணுறீங்க? காலேஜ் படிக்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலேஜ் படிக்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா? எனக்கு காது கேட்கறது. ஓ, நீங்கள் பெயிண்டிங் ஒர்க் பண்ணு. நீங்கள் நான் வெளியூர். என்ன? நான் வெளியூர். வெளியூர். நீங்கள் ஆட்டோ ஓட்டுறேன். நீங்கள்? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், வேலை பார்க்குறேன். நான் பேங்க்கில் வேலை. பேங்க்கில் வேலை. சரி, நீங்கள் சுற்றிட்டு திடுறேன். சுற்றிட்டா? எங்கே சுற்றிட்டு? இந்த ஊருக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கீங்களா இல்லை வெளியூர்லாம் சுற்றுறீங்களா? பறவை சுற்றின கழுது கூட வெளியே போகன்னு சொல்கிறாங்கல்ல. பறவையை சுற்றின கழுது கூட வெளியூர் போவாதா? நீங்கள்? நான் சும்மா தான். சும்மா தான் இருக்கீங்க. நீங்கள் படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? 12th. நீங்கள்? பெட்ரோல் வேலை பார்க்குறேன். ஓகே ஐயா. நீங்கள்? விவசாயம் பண்ணிக்கிற. விவசாயம் பண்ணுறீங்க ஐயா? பெரியவர, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா இருக்கேன். சரி, அம்மா நீங்க வியாபாரம் பாக்குறீங்க? என்ன வியாபாரமா? தேங்காய், வாழைக்காய். எத்தனை வருஷமா பாக்குறீங்க? 10 வருஷமா பாக்கு. 10 வருஷமா பாக்குறீங்க. நீங்க? பழம் வியாபாரம். பழம் வியாபாரம். நீங்க? நாங்க தேங்காய் வியாபாரம். தேங்காய் தொகரிமா. தொகரிமாண்ணா? தொகரிமா வந்து வியாபாரம். ஓ, சரிம்மா சரிம்மா. நீங்க? வியாபாரம். அம்மா நீங்க? நாங்க சும்மா விருந்தாடி வந்திருக்கோம். பறவை தான் பிறந்தது. சரிங்க. கல்யாணம் ஆனது விளாங்குடி. சரிங்க. அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். தாத்தாக்கு விசேஷம் வந்திருக்கோம், அதுக்காக வந்திருக்கீங்க. நீங்க என்ன, ஹவுஸ் ஒய்ஃபா? சரி, வீட்டில் சமைச்சு போடுறீங்க? ஆமாம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள்? நீங்கள்? நாங்கள் ஹவுஸ். நீங்கள்? வியாபாரம் சார். வியாபாரம். நீங்கள்? டீ கடை. டீ கடை. ஒரு நாளைக்கு எத்தனை கடை, எத்தனை டீ வேணும்? எத்தனை டீ வேணும்? டீ எல்லாம் லிட்டர் கணக்கு. லிட்டர் கணக்கு தான். சரி, பாலில் தண்ணி ஊற்றுவீங்களா? ஆ, வெறும் பியூர் பால் தானா? நம்பலாமா? ஆ, சரி. இப்போது இந்தியாவில் ஒரு புதுசாக ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலேருந்தும் மிலிட்ரிக்கு ஆள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி சொன்னால் நீங்கள் போய் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுவீங்களா? ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுவீங்களா? எதுக்காக ஜாயின் பண்ணுவீங்க? அது ஃபாரின் எல்லாம் இருக்குது. எல்லோரும் சிங்கப்பூரில் எடுத்தீங்கன்னா சிங்கப்பூரில் போகிறவர் மிலிட்ரியில் தான் இருக்குது. வீட்டுக்கு ஒரு ஆள் 3 வருஷம் சர்வீஸ் பண்ணணும். ஆமாம். அது மாதிரி அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம நாட்டை காப்பாற்ற ஒவ்வொரு ஆளும் போகணும்ல. நீங்கள் வருவீங்களா? நாட்டோட பண்பாடு, நாட்டோட கலாச்சாரம், இந்த இந்தியாவோட பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஒருத்தர் மிலிட்ரி போட தான் நாட்டை காப்பாற்ற முடியும். அந்த உணர்வோடு தானே வாழ முடியும். என்ன சூப்பர். ஆ, ஆமாம். அடுத்து படிச்ச வீட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அதுக்காக நீங்கள் போவீங்க மிலிட்ரியில்? என்ன கூப்பிடுங்கப்பா, நான் போகிறேன். நீங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? ஓகே, நீங்கள் போவீங்களா? ஆ, நீங்கள் மிலிட்ரியில் கூப்பிட்டா போவீங்களா? நீங்கள் போவீங்க? ஃபஸ்ட்டு நான் போவேன். நான் ரெடியாக இருக்கேன். நானும் போவேன். டைமிங் இருக்கட்டும். டைமிங்னா காலைல 9 போயிட்டு 10 மணி வந்துடுறேன். காலை கடைசியாக போக முடியும். சும்மா எடுத்துனே பேர் முடியுமா? நமக்கு இந்த ஊர் இருக்கு, ஊர் நம்ம நம்மளை நம்பி அந்த ஊரே இருக்கு. பறவையே உங்களை நம்பி தான் அந்த பறவையே இருக்கா? என்னது, இந்த ஊரே எங்களை நம்பி தான் இருக்கு? இல்லை, இந்த ஊரில் எந்த பறவையை நீங்கள் உஷார் பண்ணிக்கிறீங்க? ஊரே உஷார் தான். ஊரே உஷார் தான். ஆக இவர் வந்து முடிவு பண்ணிட்டார் பறவை விட்டு வெளியூருக்கு போகக்கூடாதுன்னு. ஆமாம். ஆ, அப்போ மிலிட்ரியில் கூப்பிட்டா போக மாட்டீங்க? நாங்களாம் போயிட்டோம்னா அந்த ஊர் யார் பாதுகாப்பா? இந்த ஊரில் இந்த ஊர் இருக்கிறதே இந்தியாவில் தான். அந்த இந்தியாவை நீங்கள் பாதுகாக்கணும். நம்ம ஊர் தான் காப்பாற்றிக்கிறோம். அப்புறம் அங்கிட்டு இருக்கவங்க மிலிட்ரியை காப்பாற்றிக்கிறாங்க. ஆ, இது வந்து வேலைக்காகுது. இது வந்து மிலிட்ரியில் இருக்க பீரிங்க வித்துட்டு வந்துடும் நினைக்கிறேன். வித்துட்டு பறவைக்கு பறந்து வந்துடும். வாய்ப்படுத்தா நீங்கள்? நான் போவேன். நீங்கள் போவீங்க? எங்கே? மிலிட்ரி ஓட்டலா? மிலிட்ரிக்கா? மிலிட்ரிக்கு. மிலிட்ரிக்கு போயிட்டு எதிரிகளை வந்து துவம்சம் பண்ணுவீங்க. நீங்கள்? ஆ, தைரியமாக போவீங்க. நீங்கள்? நான் கண்டிப்பாக போவேன். கண்டிப்பாக போவீங்க. நீங்கள்? நானும் கண்டிப்பாக போவேன். நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. நீங்கள் பாருங்க, நான் வந்து கொத்தரம் நல்லா பார்க்குறேன். சரி, கொத்தரம் வேலை தான் பார்க்குறேன். நான் வந்து நிம்தால் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னண்ணா? நிம்தால் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிண்ணே. நம்மளால் வந்து அங்கேயெல்லாம் முடியாது. எங்கே முடியாது? மிலிட்ரிலாம் வந்து நமக்கு முடியாது. சரி, இங்கே என்ன வேலை செய்ய சொல்கிறீங்களோ அந்த வேலையை நம்ம செய்யறது. ஆனால் மிலிட்ரியில் போகிறது வேலை இல்லைண்ணே, நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காக.
அது வந்து எப்பயுமே இங்கேயே செய்வோம். எங்க வீட்லயே வா, வீட்லயே இல்ல வீட்டுக்குள்ளேயே. அதெல்லாம் பறவையில செய்வீங்க? அவ்வளவுதான். பறவையில என்ன செய்வீங்க? என்ன செய்ய சொல்றீங்க அதை செய்வோம். மிலிட்ரியில ஆள் எடுக்க கூப்பிட்டா நீங்க போவீங்களா இல்லையான்னு தான் கேள்வி. அதை போவோம். அது போவீங்க. அப்புறம் வேற எங்க போக மாட்டேன் நீங்க? இளம் தலைமுறையெல்லாம் இங்க இருக்கு, இவங்களை விட பவர்ஃபுல்லா அண்ணன் சொல்றாரு, தாத்தா சொல்றாரு, நான் தாத்தா ரெடி, இந்தியாவை காப்பாத்தி, இந்தியாவை காப்பாத்த என்ன வேணாலும் பண்ணுவீங்க, என்ன வேணாலும் பண்ணுவீங்க. சூப்பர் சூப்பர். அணு உண்டோட தைய சொல்லலாம் தந்துவீரி. அடேங்கப்பா அண்ணா, சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இந்த ஊர்ல ஆம்பளைங்கள்லாம் இப்படி சொல்றாங்க. லேடிஸ் கிட்ட கேட்போம். பாட்டிமா சொல்லுங்க, இராணுவத்தில் உங்கள் பிள்ளையோ பேரனோ சேர்க்கறதுக்கு கூப்பிட்றாங்க, அனுப்புவீங்களா மாட்டீங்களா? அனுப்புவீங்க. நீங்கள் அனுப்புவோம். அனுப்புவீங்க நீங்கள்? அனுப்புவோம், அனுப்புறோம், அனுப்புவோம். அனுப்பணும். எங்க கிடைக்கா? ராணுவத்துக்கு அனுப்பணும். அந்த தாத்தா சொன்னார் பார்த்தீங்களா, அந்த தாத்தா சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது இந்தியாவை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னார் பார்த்தீங்களா. ஆக இந்த ஊரில் வந்து இராணுவத்துக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்காங்க. சரி, நம்ம இந்தியா எப்படி வளரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்துல் கலாம் போச்சு, அப்துல் கலாமோட போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ ஒன்று பண்ணணும்ல. ஆமாம், வளரும் சொல்லணும். இல்லை வளர் வளரணும் வளரும். அண்ணா நீங்கள் சொல்லுங்களேன். அதாவது நேதாஜி சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு இந்தியனுக்கு வந்து இராணுவ பயிற்சி கொடுக்கணும்னு சொன்னார். அது வந்து நிச்சயமாக இந்த மண்ணில் வந்து ஒவ்வொரு இந்திய குடிமனுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா வந்து இந்த பறவை அப்படின்ற மண் வந்து பல தியாகிகளை வந்து உருவாக்கிய மண். நேதாஜி கூட ஒரு தடவை சொல்லுவார், எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு பறக்கணும், குறிப்பு அந்த மாதிரி வட்டாரத்தில் பறக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். நேதாஜி ஐயா வந்து பிறந்தா நான் தமிழ்நாட்டில் தான் பிறக்கணும், அதுவும் மதுரை மாவட்டத்தில் தான் பிறக்கணும் அப்படின்னு நேதாஜி ஐயா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த ஊரில் வந்து இராணுவத்தில் சேர்றதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக பறவையிலேருந்து நிறைய பேர் பறந்து வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஊரை பற்றி கேட்போம். ஐயா, இந்த ஊருக்கு பறவைன்ற பேர் ஏன் வந்துருக்கும்? ஓ, அவர் காது கேட்க, நீங்கள் சொல்லுங்கள். பறவைக்கு மீனிங் வந்து கடல். கடல்னா பறந்து அதை இதே கிடையாது, அது மாதிரி பறவைக்கு எல்லையே கிடையாது. அந்த மாதிரி தான் மீனிங். பறவைன்ற பேர் வந்து கடல் மாதிரி, கடலுக்கு எல்லையே கிடையாது, அதே மாதிரி பறவைக்கு எல்லையே கிடையாதுன்றீங்க. கிடையாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு பறவைன்னு பேர் வந்து? இது பறவைக்கு பொருள் வந்து கடல்ன்றது பொருள் சார். சரிங்க. ஆக்சுவலாக வந்து பாண்டிய மன்னர்கள் வந்து சோழர்களை படையெடுத்து வந்திருக்காங்க. சோழாந்தானில் வந்து படையெடுத்து சோழர்கள் வந்து படையெடுத்து வந்திருக்காங்க. இதை அறிஞ்ச பாண்டியர்கள் வந்து அங்கே போய் விரட்டி சோழர்களோட படையெடுத்து விரட்டி அடிச்சிட்டாங்க. திருப்பி பாண்டிய நாட்டு தலைநகரம் வர்ற வழியில் பறவையில் வந்து களைப்பு உணவுக்காக களைப்பு எடுத்திருக்காங்க. அப்போ வந்து தண்ணீர் தேவைப்பட்டப்போ சிவபெருமானை வேண்டியிருக்காங்க. அப்போ வந்து அந்த தண்ணீர் வந்து அப்படி கடல் மாதிரி பொங்கி வந்ததுனால இந்த ஊருக்கு வந்து பறவைன் பேர். இப்போ அந்த பாண்டிய மன்னர்கள் சார்பாக வந்து அந்த பக்கத்தில் பவர் ஹவுஸ்ன்னு ஏரியாவில் ஒரு சின்ன கோயில் பாண்டிய மன்னர்கள் சார்பாக கட்டியிருக்காங்க. அந்த இதோட நினைவாக வந்து அந்த கோயில் கட்டியிருக்காங்க. அதனால தான் பறவைன் பேர் வந்திருக்கு. பறவை கடல் மாதிரி வந்ததுனால பறவைன். சரி, ஆமாம், எதுக்கு பறவைன் பேர் வந்திருக்கும்?
பறவைன்னு முந்தைய காலத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருக்கு. பறவைன்னு தான் பேர் இருக்கு. இங்க பறவை நாச்சியார் இருக்காரு. பறவை நாச்சியார், பறவை நாச்சியார் முத்துநாயகின்னு பேரு. ஆனா பறவை நாச்சியன் தான் வச்சு பேர் வச்சிருக்காங்க. சரிங்க, அப்புறம் நீங்க பறவை நாச்சியார் ரொம்ப துடியானது. பறவை முனியம்மா அந்த ஊரு, பாடகி பறவை முனியம்மா இங்கதான் முனியம்மா பிறந்த ஊரு. தியாகிகள் ரொம்ப நிறைஞ்ச ஊரு. தியாகிகள்லாம் இருந்திருக்காங்க. ஆமா, கலெக்டர் வக்கீல் படித்தவங்களும் படித்தவங்களும் நிறைய இருப்பாங்க. சாதி மத வேறுபாடெல்லாம் கிடையாது. சரி, நீங்க சொல்லுங்க, எதுக்கு பறவைன்னு பேர் வந்திருக்கோம்? பறவை அம்மா முத்துநாயகம்மாவை சுற்றியும் பறவைன்னு எல்லாமே எங்க வரேன்னா முத்துநாயகம்மிட்ட பறவைக்கு போறேன்ற ஒரு. சூப்பர் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஊருக்கு பறவைன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? அதாவது வந்து பறவைன்ற பேர் வந்து இலக்கியங்களில் வந்து நிறையா சொல்கிறாங்க. பறவை அப்படின்னா கடல் அப்படின்ற பொருள் பட சொல்கிறாங்க. பக்கத்தில் வந்து புலவர் நாவில் பொருந்திய பூங்கொடி பொய்யா குளோக்கடி வைகை நதி ஓடுது. அந்த வைகை நதிக்கு பக்கத்தில் பரந்த சமவெளிகளை கொண்டு ஜாதி ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் பரந்த உள்ளத்தோடு வாழ்கிறதுனால இதுக்கு பறவைன்ற பேர் வந்திருக்கலாம். ஓ, இங்கே இருக்கவங்கலாம் பறந்த உள்ளம் கொண்டவங்க, அதனால பறவைன் பேர் பேர் வந்திருக்கலாம். சரி, ஓகே ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்து என்ன? அவருங்க, என்னுடைய கருத்து வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த பறவைன்ற கிராமத்தில் வந்து வேடந்தாங்கல் மாதிரி ஏகப்பட்ட அதாவது வெளிநாட்டு பறவைலாம் வந்து இங்கே வந்து குடியிருந்துச்சுன்ற ஒரு இது வந்து வரலாறு இருக்குன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் அந்த புத்தகத்தில். சரி, அப்போ வந்து இந்த பறவைன்ற கிராமத்தில் வெளிநாட்டிலேருந்து பறவைலாம் வந்து தங்குறதுனால அந்த ஊருக்கு வந்து பறவைன்னு பேர் வைக்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, சரி ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அந்த பறவையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள்னால தான் இதில் நல்லது கெட்டது எந்த எந்த போலீஸ் ஸ்டேஷனு எந்த பிடபிள்யூ எந்த இதாக இருந்தாலும் இந்த பறவையில் சில முக்கியமானவர்கள் இருக்கிறதுனால அவர்களுடைய அந்த பறவைன்ற இதுக்காகவே அவங்களுக்காக அந்த பறவைன்ற பேர் வந்திருக்கு அப்படின்ற என்னுடைய கருத்து. சரி, இந்த ஊரில் நிறைய கோயில்கள்லாம் இருக்கா? இருக்குது. என்னென்ன கோயில்லாம் இருக்குது? முத்துநாயம்மன் கோயில் இருக்குது, முருகன் மாநாடு கோவில் இருக்குது, விநாயகர் கோவில் இருக்குது, அனுமார் கோவில் இருக்குது. சரி, இது சிவன் கோவில் இருக்கு, பெருமாள் கோவில் இருக்கு. சரி, இந்த ஊர்ல இந்த ஊர்ல பிறந்த தியாகிகள் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. சோடம்பத்து சேர்வன் சொல்லி இருக்காரு. சரிங்க, பரங்கிரி சேர்வன் சொல்லி ஒரு தியாகி. அப்புறம் நம்ம பொங்க அப்பா இருந்தார் ஒருத்தர், அவருக்கு ஒரு தியாகி, அவர் ஒருத்தர். மொத்தம் மூணு நாலு தியாகிகள்ங்க. நாலு தியாகிகள். அதனால தான் அந்த பரங்கிரி சேர்வையினால தான் அந்த காந்தி சிலை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கொண்டாந்து வைக்கக்கூடிய சிலையை இந்த தியாகிகள் வந்து இந்த சிலையை வைக்கணும் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய தந்தையார் பறவை சோமன் சேர்வையும் அந்த தியாகி பரங்கிரி சேர்வையும் சேர்ந்து இந்த காந்தி சிலையை அந்த பறவையில் வச்சுருக்கோம். ஓஹோ, நான்கு தியாகிகள் வந்து இந்த ஊர்ல தான் பிறந்திருக்காங்க. குறைந்தபட்சம் தெரிந்து நான்கு தியாகிகள் இருக்காங்க. தெரியாம எவ்வளவோ தியாகிகள் இருக்காங்க. வளர்மதின்ற ஒரு பையன் கூட அவங்க அம்மாவுக்கு வாங்கிட்டு இருக்காப்ல, இன்னைக்கு வரைக்கும் வாங்கினாப்ல. ஆக இந்த பறவைன்ற பேர் வந்து ஏன் வந்தது அப்படின்ற காரணம்னு கேட்டால், பறவை அப்படின்றது வந்து ஒரு கடல் அப்படின்ற மாதிரி பேர் கொண்டது. இந்த பறவையில் வந்து பரந்த உள்ளங்கள்லாம் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பரந்த உள்ளங்களாக இங்கே இருக்க மக்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பறவைன்ற பேர் வந்திருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த ஊருக்கு வந்து ஏன் இந்த பேர் வந்ததுன்ற விளக்கம் இவங்களுக்கு தெரியல. ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இவங்களுக்காக இந்த ஊரை பற்றி ஒரு தெளிவான தகவலை கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் சொல்கிறீங்களா? கேட்டாச்சு, பறவைன்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னு ஊரில் இருக்க மக்கள்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் நல்ல நல்ல தகவலெல்லாம் சொன்னாங்க. அந்த ஊரில் தேச தியாகிகள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பறவை முனியம்மா பெரிய பாடகி அவங்களும் அந்த ஊரில் தான் இருக்காங்க. பறவை வந்து ரொம்ப அட்டகாசமான ஊர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஊருக்கு ஏன் பறவை அப்படின்னு பேர் வந்ததுன்ற காரணத்தை நம்ம ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போமா? பறவை. மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு பேரூராட்சி பகுதியே பறவை என்னும் இவ்வூராகும். இது மதுரை மாநகருக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. இங்கு அமைந்துள்ள முத்துநாயகி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாகும். இங்குள்ள முத்துநாயகி அம்மன் எட்டு கரங்களுடன் சூலாயுதம் ஏந்தி இடது காலில் அசுரனை மிதித்தபடி சுயம்புவாக காட்சியளிக்கிறாள். பல ஆண்டுகளுக்கு முன்பு பறவை எனும் இப்பகுதி முழுவதும் புஞ்சை நிலங்களாக இருந்துள்ளது. விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வந்த இப்பகுதி மக்கள் ஒரு சமயம் ஏர்மாடுகளை பூட்டி உழுது கொண்டிருந்த போது ஓரிடத்தில் ஏராணி தட்டியது. தொடர்ந்து முயற்சிக்க ஏதோ ஒரு உலோக சத்தம் கேட்டது. விவசாயிகள் அந்த இடத்தை தோண்டி பார்த்து பூமியிலிருந்து ஏரை தூக்கினர். பூமிக்குள் முத்து முத்தாக சிகப்பு நிறத்தில் ஏதோ கொப்பளித்தது. இந்த அற்புதத்தை பார்த்த விவசாயிகள் அதிர்ச்சியாகி மற்ற விவசாயிகளை அழைத்தனர். அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து இந்த அபூர்வத்தை பார்த்தனர். மேலும்
அவ்விடத்தில் தோண்டி பார்த்தபோது உள்ளிருந்து ஒரு சிலை வெளிப்பட்டது. ஆதிபராசக்தியின் திருவுருவமான அழகான அம்மன் சிலையை கண்டு மக்கள் பக்தி பரவசம் கொண்டனர். பக்தி பெருக்குடன் தீபாராதனை செய்து வழிபட துவங்கினர். இவளுக்கு முத்துநாயகி அம்மன் என்று பெயர் சூட்டப்பட்டது. பின்னர் முத்துநாயகி அம்மனுக்கு கடல் போன்ற கோவில் எழுப்ப வேண்டும் என ஊர் மக்கள் முடிவு செய்து இவ்வம்மனுக்கு மாபெரும் கோவில் எழுப்பப்பட்டது. பல ஏக்கர் புஞ்சை நிலமாக விளங்கிய இவ்வூரின் சிறப்பை உயர்த்தி நவிலும் பொருட்டு கடல் போன்ற ஊர் என்னும் பொருள்படும் வகையில் கடலை குறிக்கும் பறவை என்னும் சொல்லால் இவ்வூர் அழைக்க பெற்றுள்ளது. அப்பெயரே தற்பொழுது வரை வழங்க பெற்றும் வருகின்றது. பார்த்தாச்சு, பறவைன்ற பேர் வந்ததுக்கு காரணம் நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ரெண்டாவது ஊருக்கு போக போகிறோங்க. ரெண்டாவது ஊருக்கு போகிறதுக்கு முன்னே வழக்கமாக என்ன சொல்லுவோம், பிரேக்கு. இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சியில் ரெண்டாவது ஊருக்கு போகிறோம். ரெண்டாவது ஊர், தம்பி எந்த ஊரில் இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நான் இப்போ மதுரைக்கு பக்கத்தில் இருக்கேன், அழகர் கோவில் அப்படின்ற ஊரில் இருக்கேன். அழகர் கோவில், ஆஹா, பேரே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு, அழகர் கோவில். அந்த ஊரில் நிறைய பேர் அழகாக இருப்பாங்களோ, அழகழகாக இருக்கிறதுனால அழகர் கோவில் அப்படின்னு பேர் வந்திருக்குமோ, இல்லை அங்கே கோவில்லாம் ரொம்ப அழகாக இருக்குமோ அதனால் அழகர் கோவில் அப்படின்னு பேர் வந்திருக்குமோ தெரியல. தம்பி, எதுக்காக அழகர் கோவில் அப்படின்னு பேர் வந்ததுன்னு மக்கள்கிட்ட கொஞ்சம் கேளுங்க. இந்த ஊருக்கு எதுக்கு அழகர் கோவில் அப்படின்னு பேர் வந்ததுன்னு ஊருக்குள்ள மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். வாங்க அண்ணா, வணக்கம். என்ன பண்ணுறீங்க? விவசாயம் பண்ணுறோம். நீங்கள்? நான் ஒர்க் பண்ணுறேன். எங்கே வேலை செய்கிறீங்க? இங்கே மதுரையில். மதுரையில். அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டில். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, என்ன படிக்கிறீங்க? படிக்கிறோம். நீங்கள்? படிக்கிறோம். நீங்கள்? வெளியில் வேலை பார்க்குறோம். வெளியில்? வெளியிலனா எங்கே? வெளிநாட்டில் வேலை பார்க்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க. சரி, இந்த ஊரை விட்டு எதுக்கு வெளிநாட்டு போனீங்க? இந்த ஊர் பிடிக்கலையா? ஊரெல்லாம் பிடிக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி வெளிநாட்டுக்கு பிழைக்க போயிருக்கோம். சம்பளம் அதிகமாக கொடுக்கும். அதிகமாக கொடுப்பாங்க. சரி, எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவீங்களா இல்லை எத்தனை மாதம்? ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வருவோம். ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை. எந்த எந்த நாட்டில் இருக்கீங்க? நான் வந்து கத்தாரில் இருக்கேன். கத்தாரில் இருக்கேன். ஆமாம். சரி, என்ன இருந்தாலும் நம்ம ஊர் நம்ம தாய் மண்ணு மாதிரி வராதுல்ல? கண்டிப்பாக வராது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யாதவ காலேஜில் படிக்கிறேன். என்னமா? யாதவ காலேஜில் படிக்கிறேன். காலேஜில் படிக்கிறீங்க. இவர் யார் உங்களுக்கு? அப்பா. அப்பா? அப்பாவை பார்க்க முடியலையேன்னு வருத்தம் இருக்குமா? இருக்கு. ஆ, ஏதாவது பொங்கல் தீபாவளி அப்போல்லாம் அப்பா அங்கே இருப்பார். ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆ, உங்களை கூட்டு போயிருக்காராங்க? இல்லை, கூட்டு போனது. ஏன் கூட்டு போகலான்னு கேட்டது இல்லையா? கேட்டதில்லை. கேட்டதில்லை. ஓகே, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? உங்கள் பேருங்க? விஷாலினி. ஆ, விஷாலினி. விஷாலினியா? வெரி குட். உங்கள் பேர் என்ன? ஜான்சி ராணி. என்ன படிக்கிறீங்க? சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட். ஆய், ஃபிஃப்த்தா சிக்ஸ்த்தா? சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட். நீங்கள்? நான் படிக்கிறேன். படிக்கலையா? வெரி குட். படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க? நாலாவது. நாலாவது. நீங்கள்? ஆசியா, நைன்த்து படிக்கிறேன். நைன்த் படிக்கிறீங்க. நீங்கள்? லெவன்த்து படிக்கிறேன். லெவன்த்து. அம்மா நீங்கள்? என் பேர் தவமணி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள்? விவசாயம். வீட்டில் இருக்கீங்க, விவசாயம் பண்ணுறீங்க. நீங்கள்? பவித்ரா. என்ன படிக்கிறீங்க? என்ன? சிக்ஸ்த்து. ஓகே. அண்ணா மொட்டை யார் போட்டது? நீங்களேவா? யார் போட்டது? கோயிலில் போட்டிங்களா? ஆமாம். வேண்டுதலா? வேண்டுதல். வேண்டுதல் நிறைவேறிச்சா? ஏறிக்கிட்டே இருக்கு. ஏறிக்கிட்டே இருக்கு. ஏறிக்கிட்டே இருக்கு. ஓகே. நீங்கள்? வீட்டில் தான். வீட்டில் தான் இருக்கீங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? இது விஜய். உங்களுக்கு யார் பிடிக்கும்? சூர்யா. உங்களுக்கு? விஜய். உங்களுக்கு? ரஜினி. உங்களுக்கு? எனக்கு ரஜினி தான். ரஜினி தான் பிடிக்கும். உங்களுக்கு? ரஜினி தான். உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அஜித். உங்களுக்கு யாரை பிடிக்கும்? உங்களுக்கு யாரை பிடிக்கும்? ஹீரோ சொல்லு பாப்பா. அஜித் சொல்லு. அஜித். அஜயோ, அஜித் பிடிக்குமா? அஜித் பிடிக்குமா? சொல்ல முடி. உங்களுக்கு யார் பிடிக்கும்? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். உங்களுக்கு யார் பிடிக்கும்? ரஜினியை பிடிக்கும். உங்களுக்கு யார் பிடிக்கும்? அஜித். அஜித். ஐயா, உங்களுக்கு யார் பிடிக்கும்? உங்களுக்கு யார் பிடிக்கும்? எனக்கு என்ன சினிமாவில் வந்து என்ன பிடிக்காதுப்பா? சினிமாவே பிடிக்காது உங்களுக்கு? சாப்பிட பிடிக்குமா? இன்னும் வயசாகி போச்சு, சாப்பிட்டா தானே ஓட்டலாம் வண்டி? வயசாகி போச்சு, சாப்பிட்டா தான் வண்டி ஓட்ட முடியும். என்ன வண்டி ஓட்டுறீங்க? ஓ, உங்கள் வண்டியவா? சரி, ஓகேண்ணா. இப்போ நீங்கள் எல்லாம் கோவிலுக்கு வந்திருக்கீங்க, எல்லாம் சாமி கும்பிட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்கள், சாமி கும்பிட்டீங்களா?
சரி, நீங்கள் சாமி கும்பிட்டுருக்கும்போது திடீர்னு அழகர் வந்து உங்கள் கண் முன்னால் நிற்கிறாரு, அப்போ என்னான்னு கேட்பீங்க? இதை நல்லா படிக்கணும்னு கேட்பீங்க. நல்லா படிக்கணும்னு கேட்பீங்களா? யார், உங்களையா இல்லை அவரியா? உங்களை. நீங்கள் என்ன கேட்பீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருக்கும்னு கேட்பேன். வெரி குட். நீங்கள்? நானும் அதையும் கேட்பேன். என்னென்னு கேட்பீங்க? நானும் அதையும் கேட்பேன். அதையும் கேட்பீங்கன்னா நல்லா இருக்கணும். ஆ, அந்த கேப்பில் நானும் நல்லா இருக்கணும்னு கேட்பீங்க. நீங்கள்? நல்லா படிக்கணும்னு கேட்பேன். நல்லா படிக்கணும்னு. ஏன் இப்போ சரியா படிக்கிறது இல்லையா? இல்லை, இன்னும் படிக்கணும். இல்லை, இன்னும் படிக்கணுமா? இன்னும் நல்லா படிக்கணும்ன்றீங்க. சரி, நீங்கள் என்ன கேட்பீங்க? இன்னும் நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும். நீங்கள் என்ன கேட்பீங்க? இன்னும் நல்லா படிக்கணும்னு கேட்பேன். நீங்கள் என்ன கேட்பீங்க? முட்டாய் கேட்பீங்களா? சாக்லேட் கேட்பீங்களா? தலையில் முடி வேணும்னு கேட்பீங்களா? நீங்கள் என்ன கேட்பீங்கண்ணே? எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு நினைப்போம். சீக்கிரமாக சென்னையில் வந்து செட்டில் ஆகிடும், கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிடும் கண்டிப்பாக அப்படின்னு கேட்பீங்களா? நினைப்போம். கத்தார் வேலை வேணான்னீங்களா? கண்டிப்பாக. வெயில் அதிகம், வெயில் அதிகம். ஆ, கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? கண்டிப்பாக. சொந்தங்களோட எப்பவுமே இருக்கணும். இருக்கணும். ஆ, இருக்கணும். ஒரு கல்யாணம்னா அந்த காலத்தில் வந்து வேலையை விட்டுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் வீட்டில் வந்து தங்கியிருப்பாங்க. இப்போல்லாம் வந்தோம் பார்த்தோம் போகிறோன்ற மாதிரி இருக்கு அந்த உறவுகள். போகிற மாதிரி இருக்கும். ஆ, அது அது நல்லதா இல்லையா? முன்னாடி வந்து நம்ம நிறையா சொந்தத்துகளை வந்துட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். இப்போ வந்துட்டு அவங்கவுங்களுக்கு வேலைகள் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படிங்கிற முறைக்காக நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும். அதனால இன்னைக்கு நைட்டு வந்துடும், நாளைக்கு காலையில் ஓடணும். நீங்கள் எப்படி கத்தாரில் ஓடுவீங்களா? ஓட முடியாது. ஓட முடியாது. ஓட முடியாது. ஓகே. அங்கெல்லாம் சாப்பாடு எப்படி, நீங்களே சமைச்சுப்பீங்களா இல்லை வேறு? அதெல்லாம் கம்பெனியை கொடுத்துரும். கம்பெனியை கொடுத்துரும். நல்லா பார்த்துக்கிறாங்களா? அதெல்லாம் பார்த்து. ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஊருக்கு எதுக்கு அழகர் கோவில் அப்படின்னு பேர் வந்திருக்கும்? இப்பதான் புதுசா வந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க. ஆ, சொல்லுங்கம்மா. கோவில் சிறப்பா இருக்குன்றதுனால அழகர் கோவில். சிறப்பா இருக்கிறதுனால அழகர் கோவில். நீங்க? கண்டிப்பா அதான் சார், சிறப்பா இருக்கிறதுனால அழகர் கோவில். நீங்க சொல்லுங்கம்மா. இந்த மலைகளுக்கு மேல சாமி இருக்கிறதுனால அழகர் கோவில்னு சொல்றோம். அப்படியா? மலைக்கு நடுவுல கோவில் இருக்கிறதுனால அழகர் கோவில் வந்துச்சுன்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அழகர் சாமி இருக்கனால அழகர் கோவில். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்க. அழகர் சாமி இருக்கனால அழகர் கோவில். அழகர் சாமி இருக்கிறதுனால. நீங்க? அதேதான். நீங்க? அழகர் சாமி இருக்கனால அழகர் கோவில். அது ஏமா, அதுதானே சொல்ற? வேற எதுனா காரணம் இருக்கா? நீங்க? இங்க அழகர் வந்து குடி இருக்கிறதுனால அழகர் கோவில்னு வந்துறோம். நீங்க? அழகர் அழகர் இருக்கனால அழகர் கோவில் வந்து. அழகர் அழகா இருக்கிறதுனால அழகர் சாமியா. நீங்க? அழகர் கோவிலுக்கு வந்தோம், சாமி பார்த்தோம், பிள்ளை குட்டிகளுக்கு நல்லா இருக்கணும். சவுண்ட். சரி, நான் கேட்டது இந்த அழகர் கோவில்ன்ற பேர் வந்தது காரணம் என்ன? காரணம் தெரியல. தெரியாது. நீங்கள்? ஆக இந்த ஊரில் எல்லாருக்குமே என்ன தெரியுதுன்னா, அழகர் வந்து இந்த கோவில் இங்கே குடியிருக்கிறாரு, அதனால்தான் அழகர் கோவில் அப்படின்னு பேர் வந்ததுன்றாங்க. ஆனால் உண்மையாலுமே இந்த அழகர் கோவில்ன்ற பேர் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்ற விளக்கம் இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றாங்க. இவங்களுக்காக இந்த ஊரை பற்றி ஒரு தெளிவான தகவலை கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம சொல்லுவோமா? கேட்டாச்சு. அழகர் கோவில் அந்த பேர் வந்ததுக்கு அழகாக விளக்கம்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் உண்மையான அழகான விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் இந்த ஊருக்கு அழகர் கோவில்ன்ற பேர் வந்ததுக்கு காரணம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போம். அழகர் கோவில் மதுரை மாநகரிலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது அழகர் கோவில் என்னும் இவ்வூர். அழகர் மலையில் அமைந்துள்ள திருமால் கோவில் உலக பிரசித்தி பெற்ற திருக்கோவிலாகும். திருமால் இருஞ்சோலை என்று வைணவர்களால் அழைக்கப்பெறும் இக்கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற 108 வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்றாகும். இத்தலம் சோலைமலை, திருமால் இருஞ்சோலை, மாவிருங்குன்றம் போன்ற பெயர்களையும் கொண்டுள்ளது. கருவறையில் பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி எனப்படுகிறார். உற்சவமூர்த்தி சுந்தர ராசப்பெருமாள் என போற்றப்படுகிறார். பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், பாணர்கள், மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகியோரின் திருப்பணிகளை இக்கோயில் கொண்டுள்ளது. சுதப முனிவர் திருமால் இருஞ்சோலையில் உள்ள நூபுர கங்கை என்னும் சிலம்பாற்றில் நீராடும்போது எதிர்பட்டார் துர்வாசர். முனிவர் அவரை கவனியாது இருக்க கண்டு கடும் கோபமுற்ற துர்வாசர் சுதப முனிவரை மண்டூகமாக, அதாவது தவளையாக மாறும்படி சாபமிட்டார். சாபம் நீங்க சுதப முனிவர் வைகை ஆற்றில் மண்டூக வடிவில் நீண்ட காலம் தவம் இயற்றி திருமாலால் சாபம் நீங்க பெற்றார். முனிவர் கண்டு வணங்கிய அவ்வுருவமே சுந்தரபாகு என்று வடமொழியிலும் அழகர் என்று தமிழிலும் அழைக்கப்படுகின்றார்.
அழகிய தோளுடையான் அழகர் இக்கோவிலின் மூலவராக அமர்ந்து காட்சியளிக்கும் காரணத்தினால் இக்கோவில் அழகர் கோவில் என அழைக்கப்பெற்றது. அழகர் கோவில் என்னும் இத்திருத்தலத்தின் பெயரே காலப்போக்கில் இவ்வூர் பெயராகவும் அமைந்து இவ்வூர் அழகர் கோவில் என வழங்கப்பெற்று வருகின்றது. பார்த்தாச்சு, அழகர் கோவில்ன்ற பேர் எதுக்காக வந்ததுன்ற அர்த்தத்தை அழகாக சொன்னாங்க, நாமளும் அழகாக புரிஞ்சுக்கிட்டோம், நீங்களும் அழகாக பசங்களாக நோட் பண்ணிட்டீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அழகாக ரெண்டு ஊருக்கு போனோம், அழகாக ரெண்டு ஊர் பேர் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கும் ரெண்டு ஊருக்கு அழகாக போவோம், நீங்களும் மேக்கப் போட்டு வந்துடுங்க, நானும் கொஞ்சம் அப்படி டச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். நன்றி, வணக்கம், குட் நைட். நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கண்ணா, பாட்டு வராது, சரி நீங்கள் பாடுங்க. ஏ சிங்கம் போல, ஏ சிங்கம் போல நடந்து வர்றான் செல்ல பேராண்டி, சிங்கம் போல நடந்து வர்றான் செல்ல பேராண்டி, அவன் சீண்டியவே எவனும் இல்ல, உதையில தாண்டி டில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்கு, திருப்பி போட்டு வாங்க டில்லா டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க, எல்லாம் கை தட்டலாமே. பழனியம்மா முனியம்மா பண்ணது அவங்க பாடுறதே பாடுறேன். ஆமா.